ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெபெட் ஷோ. டைம் லவ்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து இந்த ட்ராவல் கேஜ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். டேரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 5 சிக்கி கிடச்சிருக்குது. மேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபான் பெய்டு, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கிரே பெய்டு, அந்த மாதிரி சீரீஸில் நம்ம வந்து போட்டிருந்தோம். மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 5 சிக்கி அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இந்த 5 சிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், ஃபிஞ்சஸை பொறுத்தளவுக்கு எத்தனை நாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறது. ஒரு சில பேர் என்னென்னா அந்த மூக்கு வந்து கலர் வச்சு சொல்லுவாங்க, அந்த பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக போகணும், அந்த ரோஸ் கலர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ரெட்டு லைட் ஆரஞ்சு கலரில் வந்தால் நம்ம பிரித்தா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பெட்டரான ஆப்ஷன் வந்து அதுதான். நம்ம வந்து பிகினர்ஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் வந்து எந்த டெத் ரேஷியஸுமே இருக்காது. நம்ம ஏன் பிரிக்கிறோம்னா பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் பர்பஸில் இருக்கும்போதுனா எக் வச்சுட்டே இருக்கும், அதனால் நம்ம வந்து சிக்ஸை வந்து பிரிக்க மாட்டோம்னா அந்த எக்கு வேஸ்ட் ஆயிரும், சிக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணாமல் இறந்துடும். இது நம்ம தனியாக எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக கொடுத்து ரெகுலராக நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து சிக்ஸ் வந்து நல்லாவே க்ரோ ஆயிரும். அடுத்த பேர் செகண்ட் பேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சிக்கு இருந்துச்சு, 2 சிக்கு முன்னாடியே செப்பரேட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து ஃபானு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரஸ்டில், அதாவது கிரஸ்டுன்னு சொல்ல முடியாது, டஃபுடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு வந்து விழுந்திருக்கு. மொத்தமாக 4 சிக்கில் 2 முன்னாடியே பிரிச்சுட்டோம், 2 மட்டும் இப்போ பிரிச்சிடும். அடுத்து நம்ம வந்து தேர்ட் பேர் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஜ் நம்பர் 18 அந்த மாதிரிலாம் நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் மொத்தமாக ஒரு 45 பேர் இருக்குது. அதில் வந்து கேஜுக்கு ஒரு நம்பர் வந்து நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக மொத்தமாக நம்ம 6 பேர் பார்க்குறங்காட்டி ஒவ்வொரு பேருக்கு நான் நம்பர் வச்சு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜ் நம்பர் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எப்போவுமே பார்ப்போம். இந்த மூணாவது பேரில் வந்து பார்த்திங்கன்னா இது பேருன்னு சொல்ல முடியாது, ப்ரீடிங்கில் வந்து சிக்கானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேல் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, ஃபீமேல் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 4 சிக்கு நம்மளுக்கு வந்து க்ரோ பண்ணி கொடுத்துருச்சு. நான் க்ரோ பண்ணாதுன்னு நினச்சேன், ஆனால் நம்மளுக்கு வந்து க்ரோ பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து நாலாவது பேரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 சிக்கு இருக்குது, 2 சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது, 2 சிக்கு வந்து நல்ல பெருசாக இருக்குது. இப்போ நம்ம ஒரே மாதிரி விட்டோம்னா அந்த பெருசாக இருக்கிற 2 சிக்கு மட்டும் தான் ஃபுட்டு வாங்கிட்டு பெருசாகிட்டே இருக்குமே தவிர அந்த கீழே இருக்கிற 2 சிக்கு இறந்துடும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 2 சிக்கை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம் அந்த பெருசாக இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 பேருக்கு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 3 சிக்கு கிடச்சிருக்கு. மேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைடு, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபான் கலர் போட்டிருந்தோம். இதில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 3 சிக்கு கிடச்சிருக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, 2 வந்து கிரே கலர் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு சிக்ஸ் ரேஷியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேரில் வந்து 3-5 அந்த ரேஷியோஸில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்மளுக்கு இந்த டைம் வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எக் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபர்டைலாக நம்மளுக்கு நிறைய போயிட்டே இருக்குது. அதனால் வந்து இந்த டைம் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஃபைனல் பேருக்கு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் சிக்கு, ஒயிட்டில் பிளாக் சிக்கு போட்டிருந்தோம். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட் போட்டிருந்தோம். இதுக்கு 3 சிக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 3 சிக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணவே இல்லை. இந்த டைமு நம்ம ஹோல்டு பண்ணி வச்சு இது வந்து இன்ப்ரீடிங் பண்ண போகிறோம். அதாவது இந்த 3 சிக்கில் நம்மளுக்கு மேல் ஒன்று ஃபீமேல் வந்துச்சுன்னா சேம் அதையே வச்சு நம்ம வந்து ப்ரீடிங் போட போகிறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஹேண்டிகேப்டாக வரும், ப்ரீட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த இஷ்யூஸ் எதுவுமே வந்ததில்லை. அதாவது நம்மளுக்கு ஃபிஞ்சஸை பொறுத்தளவுக்கு லவ் பெட்ச் காக்டெயிலில் வரும், ஃபிஞ்சஸில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம இன்ப்ரீடிங் வந்து அப்படியே நம்ம போட போகிறோம். இதில் என்னென்னா நம்ம இந்த 3 சிக்கை வந்து பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதே நம்மளுக்கு பிடிக்கிறக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயும் போக முடியாது, இது வந்து டயர்டான மட்டும் தான் நம்ம வந்து பிடிக்க முடியும். கொஞ்சம் வந்து நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு பிடிக்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து சேல்ஸ் அப்டேட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கா, அது ரெகுலராக நம்ம வந்து சேல்ஸ் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். விருப்பம் வந்துன்னா மறக்காம அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆஃப்ரிக்கன காக்டெல்ஸ் நம்மகிட்ட வந்து சேல்ஸுக்கு இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபிஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வந்து நம்மளுக்கு வந்து பேர் ஆகாமல் இருந்துச்சு ஃபோர்ஸ் ப்ரீடிங் பண்ணி. அதனால் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்ம பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க, மறக்காமல் போய் பாருங்கள். அதோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அந்த 5 பேருமே நம்ம பிரித்து போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 பேருமே வந்து மாற்றி பேராக இருக்குது, அது எது கூட பேராக இருக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நம்ம வீடியோஸ் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஞ்சஸ் வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டோம். இந்த 3 பேஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட்டில் தான் விழுந்திருக்கு. ஒயிட்னா நம்மளுக்கு வந்து ரெட் ஐ கிடையாது, பிளாக் ஐ தான். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ சைஸாக விழுந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சேலுக்கு போட போகிறதில்ல, இதை நம்மளோட ஓன் யூஸ்க்கே நிறுத்தி நம்ம வந்து இன்ப்ரீடிங் எப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். எத்தனை மேல் வந்திருக்கு, எத்தனை ஃபீமேல் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 19 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. நம்மளோட ஏன் வந்து பார்த்திங்கன்னா 45 பேர் ஒட்டுக்காக வந்து அவுட் புட் கொடுக்கலன்னு நம்ம வந்து 20 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக் எடுக்கிற மாதிரியும் அடுத்த ஒரு 20 பேர் சிக் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி போட்டிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் மட்டும் நம்ம எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்து 19
நம்ம அந்த முன்னாடியே எடுத்த ரெண்டு சிக்கு வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 21 சிக்கு, அது போக பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்கு நம்ம ஒன்றும் வெளியே எடுக்காமல் இருக்கும். மொத்தமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 சிக்கு வந்து இந்த 6 பேர்லேருந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரீசனபிளான சிக்ஸோட அவுட்புட்டாக தான் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து முடிஞ்சளவுக்கு தண்ணி வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஞ்சஸ் பொறுத்தளவுக்கு நிறைய டெத் ரேஷியோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எடுத்த ஃபிஞ்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சேல் கேஜில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். நம்ம எடுத்த ஃபிஞ்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்போம். அது வந்து ஃபீட் எடுத்திருக்கா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஹெல்த் வைஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து சேல் போட்டுருவோம். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.